வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சோசியல். இதில் நம்ம பார்க்கறது எக்கனாமிக்ஸில் நம்ம செகண்ட் லெசன் பார்க்கலாம், இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. இது ஏற்கனவே உங்களுக்கு 1 mark கொஸ்டின் நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக போட்டுட்டு வர எல்லா லெசனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் மேப் கொடுத்து தான் நான் போடுறேன். தென் உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ், இப்போ கரண்ட்லி நம்மளுக்கு 21-22 என்ன ரெடியூஸ்டு சிலபஸோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பார்க்கலாம். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, இதில் நம்மளுக்கு என்ன கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருளாதாரத்தில் தொழிலாளர் சக்தி என்றால் என்ன? பொருளாதாரத்தில் தொழிலாளர் சக்தி அப்படின்னா என்ன? இது நம்ம ஏற்கனவே அசைன்மெண்ட்க்கு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அசைன்மெண்ட்க்கு இதில் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு, நம்ம பார்த்தாச்சு. இதே கொஸ்டினும் கூட வந்துருந்துச்சு, சரிங்களா? என்ன கேட்குறாங்க, பொருளாதாரத்தில் தொழிலாளர் சக்தி அப்படின்னா என்ன? பொருளியல் செயல்பாடுகளில் பேஜ் நம்பர் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் உங்களுக்கு 310, சரிங்களா? 310, பேஜ் நம்பர் 310 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொருளியல் செயல்பாடுகளில் மேல்நிலையில் அலுவலர்களாகவும் மற்றும் கீழ்நிலையில் தொழிலாளர்களாகவும் பங்கு பெறுபவர் தான் ஊழியர். ஊழியர்னாலும் தொழிலாளர்னாலும் ஒன்று தான், சரிங்களா? ஊழியர் எனப்படுவர். இது வரைக்கும் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும், சரியா? அவங்க என்ன கேட்குறாங்க, பொருளாதார செயல்பாடுகளில் ஊழியருடைய பங்கு என்ன? அந்த ஊழியருடைய பங்கு என்னவா இருக்குது? மேல்நிலையிலே இவர்கள் வந்து அலுவலர்களாகவும் கீழ்நிலையில் எப்படி இருக்காங்க, தொழிலாளர்களாகவும் பங்கு பெறக்கூடியவர்கள் தான் ஊழியர் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், குழந்தைகளையும் 60 வயதுக்கு மேற்பட்ட வயோதிகர்களையும் ஏன் பணிக்குழுக்களாக கருதக்கூடாது? ஏன் வந்து பணிக்குழுக்களாக அப்படின்னா பணியில் வேலை செய்பவர்களாக, பணியில் இருப்பவர்களாக, சம்பாதிப்பவர்களாக ஏன் வந்து நம்ம கருதக்கூடாது அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. அதே பேஜ்லேயே தான் இருக்குது, 310 தான். 15 வயதுக்கு குறைந்தவர்கள், 60 வயதை கடந்தவர்கள், இப்படி எழுதிக்கோங்க, நான் ஹைலைட் பண்ண மாதிரி எழுதிக்கோங்க. 15 வயது குறைந்தவர்கள், 60 வயதை கடந்தவர்கள் உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்வதற்கு உடல் ரீதியாக தகுதியானவர்கள் அல்ல என்பதால் அவர்கள் உடல் உழைப்பை செய்ய முடியாது என விளக்கப்படுகின்றனர். ஓகேவா? இது அப்படி எழுதிக்கோங்க. ஏன்னா இவர்கள் வந்து உடல் அளவுல அவர்களுடைய வலு மனநிலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுல இனிமே அந்த அளவுக்கு முடியாது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட ஆனா உடல் ரீதியாக அவர்களால அதுக்கு மேல உழைக்க முடியாது. அதனாலதான் அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல பணிக்குழுவில் சேர, அதாவது பணிக்குழுக்கள்ல இடம்பெறாதவர்களாக இருக்கிறாங்க, சரியா? அப்ப இந்த கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டு, இதை எழுதி முடிச்சுட்டு முழுமையா எழுதிட்டு அதுக்கப்புறம் தான், எனவே குழந்தைகளையும் 60 வயதுக்கு மேற்பட்ட வயோதிகர்களையும் பணிக்குழுக்களாக கருதக்கூடாது, சரியா? இதை எழுதிட்டு பணிக்குழுக்களாக கருதக்கூடாது அப்படின்னு எழுதிக்கோங்க, சரியா? கடைசியாக எழுதிக்கோங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை? என்னென்ன துறைகள் இருக்கு? 3 துறைகள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய 3 துறைகள் என்னென்ன அப்படின்னா, 3 துறைகள் இதுதான், முதன்மை துறை, 2ம் துறை, சார்பு துறை. இதை இப்படி இங்கே எழுதிக்கோங்க. முதன்மை துறை விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு. 2ம் துறை உற்பத்தி, தொழிற்சாலைகள், கட்டுமானம். 3ம் துறை போக்குவரத்து, காப்பீடு, வங்கி, சரிங்களா? இதுதான் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய 3 துறைகள். ஓகேவா? இந்த 3ம் துறை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சேவைத்துறை இங்க இருக்கு பாருங்க. இது இது எதுனாலும் சரி, நீங்கள் அது எழுதினாலும் சரி, அதில் நான் பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது அப்படியே இருக்குது, சரியா? எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். முதன்மை துறை அல்லது விவசாயத்துறை, 2ம் துறை அல்லது தொழில்துறை, 3ம் துறை அல்லது சார்புத்துறை. 3ம் துறை அப்படிங்கிறது சார்புத்துறை அல்லது சேவைத்துறை என பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? என்ன கேட்குறாங்க, பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள், சரியா? இது எழுதினாலும் ஓகே தான், அது எழுதினாலும் ஓகே தான், நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம், சரியா? எது இல்லை எது எழுதினீங்கனாலும் உங்களுக்கு மார்க் உண்டு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன போட்டுக்கணும், சேவை. 3ம் துறையை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேவைத்துறை அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? 3ம் துறை அல்லது இந்த இடத்துல சேவை அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
மற்றவங்களோட நீங்கள் தனித்துவமாக எழுதியிருப்பீங்க, அவ்வளோதான். சரியா? மூன்றாம் துறை அல்லது சேவைத்துறை அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன் நம்ம இது சேவை அப்படிங்கிறோம்? போக்குவரத்து அப்படின்னா என்னதுங்க? சேவை, மக்களுக்கான சேவை தான். காப்பீடு, இன்சூரன்ஸ், அதுதான் சேவைங்கிறது. வங்கியும் சேவை சம்பந்தமான விஷயங்களில் தானே ஈடுபடுது, அதுதான். சரியா? அடுத்தது, கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி. என்ன சொல்றாங்க? முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை, இதை விவரித்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பாருங்க, இதுல முதன்மை துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதன்மை துறையில விவசாயத்துறை, முதன்மை துறை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? முதன்மை துறைன்னா என்னது? விவசாயத்துறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வேளாண்மை, விவசாயம் எல்லாமே முதன்மை துறை. முதன்மை துறைக்கு உதாரணங்களாக சொல்லக்கூடியது விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பால் பண்ணை, இதெல்லாமே. இரண்டாம் துறை தொழில்துறை அப்படின்னு அழைக்கப்படுது. இதற்கு உற்பத்தி, தொழிற்சாலைகள், கட்டுமானம் போன்றவை உதாரணமாக சொல்லலாம். சார்புத்துறை அப்படிங்கிறது சேவைத்துறை என்று அழைக்கப்படுது. இதுக்கு போக்குவரத்து, காப்பீடு, வங்கி, வணிகம், தொலைத்தொடர்பு, வீட்டு விற்பனை, அரசு மற்றும் அரசு சாரா சேவைகள், இது எல்லாமே இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஓகேங்களா? இதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு எப்படி இருக்கு? பேஜ் நம்பர் உங்களுக்கு அதே பேஜ் 310 தான். சரிங்களா? இதுல நான் ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதிக்கோங்க. இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மையானது பல பரிமாணங்களை கொண்டது. சிலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஓராண்டில் சில மாதங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்ப இதே பாயிண்ட் நம்ம ரெண்டா எழுதிக்கோங்க. இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மையானது பல பரிமாணங்கள், பல பரிமாணங்கள்லாம் என்னதுங்க? முதன்மை துறை, இரண்டாம் துறை, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பல பரிமாணங்களை கொண்டது. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது பாயிண்டா இதை கொடுத்துக்கோங்க. 1/1 பாயிண்ட் கொடுங்க. சிலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும், சிலருக்கு இப்ப விவசாயம் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஒரு மாதிரியும், 3 ஒரு மாதிரியும், அந்த மாதிரி வேலைகள் தான். அதே மாதிரி மற்ற சுரங்க தொழில் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம், கட்டிட தொழில்கள்லாம் ஒரு கட்டிடம் வேலை முடியற வரைக்கும் அது இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கண்டினியூஸா இருக்குமா அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க் தான். சரிங்களா? அது மாதிரி தான் இங்க சொல்றது. ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும், சிலருக்கு பார்த்தோம்னா ஓராண்டுல சில மாதங்களுக்கு மட்டுமே வேலை கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அடுத்தது தேர்ட் பாயிண்டா இது எழுதிக்கோங்க. முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை அல்லது சேவைத்துறை என பொருளியலில் வருவாய் ஈட்டும் துறைகள் 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? இது தேர்ட் பாயிண்ட். அடுத்து ஃபோர்த் பாயிண்டா, பொருளியல் அமைப்பின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை வேலைவாய்ப்பு அமைப்பு சொல்லுது. அதாவது ஊழியர்கள் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, அதை பொறுத்து தான் இந்த வேலைவாய்ப்பின் அமைப்பு எப்படி இருக்கு, இந்தியாவில் வேலைவாய்ப்பினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத, எவ்வளவு பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்றாங்க. வேலைவாய்ப்பு முறைகள் நாட்டுக்கு நாடு மாறுகின்ற போதிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும்பகுதி முதன்மை தொழிலிலும், சிறிய குழுக்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தொழில்களிலும் ஈடுபட்டு இருப்பதை காண முடிகிறது. சரிங்களா? அப்ப வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா கண்டிப்பா நாட்டுக்கு நாடு மாறுபாடு இருந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதாவது முன்னேறிய நாடுகள்ல பார்த்தோம்னா அங்க வருமானமும் அதிகமா இருக்கும், வேலையும் வந்து வேற மாதிரியான சூழல் இருக்கும். அதே வளருகின்ற நாடுகள், இந்தியா போன்ற வளருகின்ற நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா முதன்மை துறையாக இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த சுரங்க தொழில், இந்த மாதிரியான தொழில்களில் அதிகமான குழுக்கள் ஈடுபட்டு இருப்பதை காண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் தொழில்கள் அப்படின்னா அது உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதுல குறைந்த நபர்கள், அதாவது முதன்மை துறையை காட்டிலும் இரண்டாம் துறையில கம்மியான நபர்களும், இரண்டாம் துறையை காட்டிலும் மூன்றாம் தொழில்களில் இன்னும் கொஞ்சம் குறைவான நபர்களும் ஈடுபட்டு இருப்பதை காண முடிகிறது. சரிங்களா? அப்போ முதன்மை துறையை கம்பேர் பண்ணும்போது இரண்டு மற்றும் மூன்றாம் துறைகளில் குறைவான நபர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. இது வந்து வளர்ச்சியடைந்த நாடுகளை பற்றி சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. இது அடுத்தது, இந்திய வளர்ச்சிக் கொள்கையின் ஒரு முக்கிய கூறாக வேலைவாய்ப்பு எப்போதுமே இடம்பெற்றுள்ளது. அப்ப வேலைவாய்ப்பு இருந்தாதான், எல்லா மக்களுக்குமே வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தாதான் அங்க நாட்டினுடைய பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்கும், வறுமை அப்படிங்கிறது இருக்காது, மக்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். ஸோ எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு உலக முன்னேற்றம் காண முடியும், வேலைவாய்ப்பு தரம் நல்லா இருந்தா. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? வேலைவாய்ப்பு எப்போதுமே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கொள்கையின் முக்கிய கூறாக இருக்கு. சரிங்களா? இப்போ 1972-73 தொடங்கி கடந்த 4-10 வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக 2% அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது 72, ஒவ்வொரு தடவையும் 10 ஒரு முறை மக்கள் தொகை எப்படி கணக்கிடப்படுதோ இதே மாதிரி வேலைவாய்ப்பினுடைய அளவு மற்ற விஷயங்களும் கணக்கிடப்படுது. சரிங்களா?
அப்ப அந்த மாதிரி கணக்கிடும் பொழுது 2% அளவுக்கு தான், அந்த இதை கம்பேர் பண்ணும் பொழுது இப்ப 2% அளவுக்கு தான் உயர்ந்திருக்கு இந்த 4-10 ஆண்டுகள்ல. சரிங்களா, ஒவ்வொரு 4-10 ஆண்டுனா 40 வருஷம். சரிங்களா, 40 வருஷத்துல 2% அளவுக்கு வேலை வாய்ப்பின் வளர்ச்சி உயர்ந்திருக்கு. ஓகேவா, இப்ப இந்த பாயிண்ட்லாம் நம்ம ஹைலைட் பண்ணதெல்லாம் எழுதிக்கோங்க. சரியா, இது உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்லயும் இந்த க்வெஸ்சன் இருக்கு. ஓகே, அடுத்தது இந்தியாவில் வேலை ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கு அமைக்கப்படாத துறைகளில் நிலவுகின்ற வேலை வாய்ப்பை ஒப்பிடுக. தேர்ட் க்வெஸ்சன், ஒழுங்கு அமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கு அமைக்கப்படாத துறைகளில் நிலவுகின்ற வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? பேஜ் நம்பர் 311. இது நம்ம ஒரு வேறுபாடு மாதிரி நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா, ஒப்பீடு அப்படின்னாவே கம்பேர் பண்ணணும், இங்கே எப்படி இருக்கு அங்கே எப்படி இருக்கு அப்படிங்கிறதா. நீங்கள் இதை பாக்ஸ் போட்டு எழுதணும்லாம் இல்லை, ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்தீங்கனாவே போதும். சரியா, நான் பாயிண்ட்டு தனித்தனியாக ஹைலைட் பண்ணியிருக்கேன், அப்படி கொடுத்துருங்க. பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதும் ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. சரிங்களா, அப்போ இது முறைப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும், அரசு என்ன விதிகள் சொல்லியிருக்கோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சரியாக ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும், ஊழியர் சங்கம் ஊழியர் தொழிலாளர் அசோசியன் இதெல்லாமே கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு துறையாக இந்த துறை இருக்கு. இந்த துறைகள் சட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின்படி செயல்படக்கூடியதாக இருக்கு. இந்த ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கு என்பதோடு அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் இருப்பவர்களை காட்டிலும் அதிக ஊதியம் பெறுகின்றனர். அப்ப கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கலாம், அதுதான் செக்யூர் அப்படிங்கிறது. சரிங்களா, அப்ப ஒரு துறை அதாவது ஒரு கம்பெனி சட்டத்திட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அது சரியாக ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நல்லபடியான ஒரு நல்ல சூழல் இருக்குது. அவங்க வந்து லீவ் போட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு விடுப்போட சேர்த்து ஒரு ஊதியமும் கொடுக்கப்படுது. சரிங்களா, அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு நல்ல அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பணி பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அங்கே அது கிடையாது, அது பார்க்கலாம். ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஒரு வேலை நேரம்னா 8 மணி நேரம் அதோடு முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஊதியத்துடன் கூடிய விடுமுறையும் இருக்குது. இப்போ டீச்சர்ஸ்க்கெலாம் 2 மாதம் லீவு அப்படின்னா அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துட்றாங்கல்ல. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ கொரோனா காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா வேலை வீட்டில் தான் இருக்காங்க, பட் அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இதுவே ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னாச்சுங்க, எவ்வளோ பேர் இன்றைக்கி வேலையே இல்லை, வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு சம்பளமும் கிடையாது. இதுதான் செக்யூர் அண்ட் நான் செக்யூர்னு சொல்கிறது. உதவித்தொகை காப்பீடு எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சரிங்களா, இது எல்லாமே என்னது, ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு. ஒழுங்கமைக்கப்படாத துறை அப்படின்னு பார்த்தோம்னா அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் என்பது வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் போன்றவற்றை சொல்லலாம். இதற்கு விதிகளும் ஒழுங்குமுறைகளும் இருந்தாலும் இவை பின்பற்றப்படுவதில்லை. சரியா, இதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து ஒரு இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் யாருமே சரிவர அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது. பெரும்பாலும் அவர்களுக்கு ஊதியத்துடன் விடுப்பு, விடுமுறை நாட்கள், மருத்துவ விடுப்பு இதெல்லாமே இருக்காது. வேலைக்கான உத்தரவாதமும் இருக்காது. தொழிலாளர்களுக்கு சிறப்பு ஆதாயங்களோ வேலை நிரந்தரமோ கிடையாது. இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பதிவு பெற்றவை அல்ல. ஓகேவா, இதுதான் நம்ம ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் இருக்கக்கூடியது. சரிங்களா, இது அப்படியே இதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் தான். நம்ம இதில் என்ன ஹைலைட் பண்ணியிருக்கோமோ அதே கலரில் நான் கொடுத்துருப்பேன், ஆப்போசிட் பாயிண்ட்லாம். ஸோ அதனால் இது அப்படியே எழுதிக்கலாம். சரியா, அடுத்தது பொதுத்துறையும் தனியார் துறையும் வேறுபாடு. பொதுத்துறை தனியார் துறையினுடைய வேறுபாடு என்ன? பேஜ் நம்பர் 312 பாருங்கள். பொதுத்துறை தனியார் துறை சேவை நோக்கம் கொண்டது, லாப நோக்கம் கொண்டது. பொதுத்துறை அப்படின்னா கவர்மெண்ட். சரிங்களா, தனியார் துறை இது பொதுத்துறையில் வந்து கவர்மெண்ட்டும் சொல்லலாம், கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ப்ரைவேட்டும் சேர்ந்து செய்யக்கூடியது தான் இதை பொதுத்துறையிலேயே அடக்கமாக இருக்கும். சரிங்களா, இங்கே தனியார் துறைங்கிறது செப்பரேட், ப்ரைவேட் மட்டும் செய்யக்கூடியது. இப்போ பொதுத்துறை அப்படிங்கிறது சேவை நோக்கம் மட்டுமே, மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா லாபம் மட்டுமே, எவ்வளோ லாபம் நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிற அதை மட்டுமே மையமாக கொண்டு உருவாக்கப்படும். இங்கே சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கும், இங்கே சொத்துக்கள் தனிநபர்களுக்கு சொந்தமாக இருக்கும்.
ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுது, ஊதியம் உரிமையாளரால் யார் உரிமையானவங்களோ அவங்களுக்கு அந்த அவர்களால் இங்கே ஊதியம் வழங்கப்படுது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியுள்ள அதாவது செயல்முறைகள் செயல்பாடுகள் எதனால் கொடுத்துருக்காங்க. உங்களை சுற்றி பெரியவர்கள் செய்யும் அனைத்து வகையான வேலைகளையும் நீண்ட பட்டியலிடுக, நீங்கள் அவைகளை எவ்வாறு வகைப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பெரியவர்கள் அப்படின்னா நீங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை விட பெரியவர்கள்லாம் என்னென்ன வேலை செய்கிறாங்க, சரிங்களா? உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் எந்த மாதிரியான வேலை செய்கிறாங்க, அவங்க விவசாயம் சார்ந்த துறைகளில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களை எந்த இதில் வகைப்படுத்துவோம், முதன்மை துறையாக வகைப்படுத்துவோம். சரிங்களா? முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை சொன்னோம் இல்லையா? அப்போ அதில் எது மாதிரி வருவாங்க? அப்போ இப்பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இதில் வருவாங்க, சேவைத்துறையில் வருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் சிறு தொழில்கள் யாராவது செய்கிறாங்களா, வீட்டிலேருந்து ஏதாவது சிறு தொழில்கள் செய்கிறாங்களா, நெசவு தொழில் செய்கிறாங்களா, அவங்க எல்லாமே தொழில் அதாவது இரண்டாம் நிலையில் வருவாங்க, உற்பத்தி. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வகைப்படுத்திக்கோ, ஒரு 10 பேர் போட்டு அந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? என்ன வேலை, எந்த துறை, அதை மட்டும் எழுதினீங்க போதும். பின்வரும் தொழில்களை முதன்மை இரண்டாம் சார்பு இதில் பட்டியலிடுக அப்படிங்கிறாங்க. பால் விற்பனையாளர், பால் விற்பனையாளர் நான் இங்கே 1, 2 போடுறேன். சரியா? இங்க இதுக்கு வந்து 1, 2 இங்கே நம்ம 3 கொடுக்கலாம். சரியா? நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கோங்க. பால் விற்பனையாளர் அப்படின்னா என்னதுங்க, பால் அது முதன்மை. சரிங்களா? அது எந்த ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு விஷயத்துலையும் வரல, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பால் முதன்மை துறையில் தான் வரும். அதே மாதிரி தையல்காரர் அப்படின்னா, தையல்காரர் அப்படிங்கும் பொழுது இது இரண்டாம் நிலை உற்பத்தி சார்ந்த துறையில் வரும். ஆசிரியர் அப்படிங்கும் பொழுது சேவை சார்ந்த துறையில் வரும். மருத்துவர் சேவை துறையில் வரும். விவசாயம், விவசாயி அப்படின்னா முதன்மை துறை. தபால்காரர் சர்வீஸ். சரிங்களா? அப்போ இவரும் தேர்டு சார்புத்துறை சேவைத்துறையில் வருவாங்க. பொறியாளர் அப்படிங்கும் பொழுது இவங்க இரண்டாம் துறை இதில் வருவாங்க, உற்பத்தியில் வருவாங்க. சரிங்களா? இங்கே குயவர் அப்படிங்கும் பொழுது, குயவரும் பொழுது இங்கே முதன்மை துறையாக தான் இருப்பாங்க. மீனவர் முதன்மை துறை. கைவினைஞர்கள் முதன்மை துறையில் தான் வருவாங்க. காவலர் சார்புத்துறையில் வருவாங்க, சேவைத்துறை. சரியா? வங்கியாளர் சேவைத்துறையில் தான் வருவாங்க. ஓட்டுநர் சேவைத்துறை. தச்சர் அப்படிங்கிறவங்க இங்கே இரண்டாம் துறையில் வருவாங்க. சரிங்களா? உற்பத்தி அந்த மாதிரி இரண்டாம் நிலையில் வருவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு மரம் வெட்டப்படுது, வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் தானே அந்த தச்சு வேலை செய்ய முடியும். ஸோ அதில் இரண்டாம் துறையில் வருவோம். சரியா? அடுத்தது வேலை செய்யும் இடம், வேலை வாய்ப்பு முறை, பணி செய்யும் மக்களின் சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நீங்களா போட்டு எழுத வேண்டிதான். சரியா? இங்க அரசாங்கத்துடன் பதிவு செய்யப்பட்ட அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் இது எல்லாமே என்னன்னு சொல்றோம், ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை. அப்ப இதுல பணி செய்யும் மக்களின் சதவீதம் எல்லாமே கொடுத்துட்டாங்க, 15% தான் செய்யறாங்க இதுல. அப்ப ஒழுங்குபடுத்தப்பட்ட துறைகள்ல 15% தான் உற்பத்தி தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ முறையான உரிமங்களுடன் பொது இடங்களில் சொந்தமான கடைகள், அலுவலகம், மருத்துவமனைகள் இது எல்லாமே வச்சிருக்கிறவங்க அப்படின்னா இதுவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான உரிமங்கள், கரெக்டா லைசன்ஸ் வச்சு சரியா பண்றவங்க அப்படின்னா இதுவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில தான் இருக்கு, இது 20% தான். தெருவில் வேலை செய்யும் மக்கள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு தொழிலாளர்கள் இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுங்குபடுத்தப்படாத துறை. சரிங்களா? ஒழுங்குபடுத்தப்படாத, சரிங்களா, ஒழுங்குபடுத்தப்படாத முறையில் இருக்காங்க. இதை அப்படியே எழுதிக்கோங்க, ஒழுங்குபடுத்தப்படாத முறைன்ட்டு. இதை மட்டும் எழுதிடாதீங்க, நம்ம இது கரெக்டாக எழுதிடுவோம். ஒழுங்குபடுத்தப்படாத முறை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களின் சதவீதம் அதிகமாயிட்டே போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறவங்களோட சதவீதம் தான் அதிகமாக இருக்கு, இப்படி இருக்கிறவங்களுடைய சதவீதம் குறைவாக தான் இருக்கு. சரியா? சிறு தொழில்கள் வேலை செய்வது வழக்கமாக அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படுவது இல்லை. அப்போ அது ஒழுங்குபடுத்தப்படாத முறை தான். இதில் நம்மளே போட்டுக்கலாம், ஒரு 5% அதிகமாக தான் இருப்பாங்க. தற்போது மூன்றாம் துறை உலகத்தில் முதலிடத்தில் இருக்கு, காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மூன்றாம் துறை முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா என்னதுங்க, வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் முதலிடத்தில் இருக்குது, பொருளாதாரத்தில் அதுதான் முதன் முன்னிலையில் இருக்குது, அதன் மூலமாக தான் அதிக வருமானம் வருது நாட்டுக்கு. சரிங்களா? அப்போ அது உயர்நிலையில் இருக்கக்கூடியது சேவைத்துறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். வளர்ந்த பொருளாதாரங்களில் மூன்றாம் நிலை துறை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பொருளாதாரங்கள் தான், அதாவது இந்த இந்நிலையில் வரக்கூடிய பொருளாதாரங்கள் தான் உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றங்களிலிருந்து மூன்றாம் நிலை ஆதிக்கம் செலுத்தும் இடத்திற்கு மாறுவதை கண்டன. இந்த துறை வளர்ந்து வரும் பகுதி ஒரு பொது
பொதுவாக உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட ஒரு அறிகுறி, சரிங்களா? ஒயிட் காலர் ஜாப் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு மருத்துவர் அப்படின்னா, ஒரு சட்ட வல்லுநர் அப்படின்னா எல்லாருமே யாருங்க, சேவைத்துறையில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்வானதாக தான் இருக்கும். இதன் பொருள், சுற்றுலா, விளையாட்டு மற்றும் உணவகங்கள் போன்ற ஓய்வு நேர அடிப்படையிலான சேவை நடவடிக்கைகளை நுகர்வோர் அதிக அளவில் அனுபவிக்க முடியும், சரிங்களா? இந்த துறையில் இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய மக்களால் இந்த மாதிரியான விஷயங்களை அதிக அளவில் அனுபவிக்க முடியும், சரிங்களா? ஒரு சுற்றுலா செல்வதற்கோ, ஒரு விளையாட்டு மற்றும் உணவகங்கள், ஓய்வு நேரங்களில் இந்த மாதிரியான, அதாவது மற்ற விஷயங்கள், வேலை சாராத மற்ற என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய, செலவு செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த துறையில் இருப்பவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த நடவடிக்கை இதையெல்லாம் இப்படிப்பட்ட நுகர்வோர் தான் அதிக அளவில் அனுபவிக்க முடியும். இந்த துறை அப்படிங்கிறத இந்த துறை சொல்லுது. இந்த துறை பிற நிறுவனங்களுக்கு இறுதி நுகர்வோருக்கும் பல்வேறு சேவைகளை வழங்குதல். இது பெரும்பாலான மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. நுகர்வோருக்கும் பிற நிறுவனங்களுக்கும் தயாரிப்புகளை வழங்காமல் சேவைகளை வழங்குவதே இதனுடைய முக்கிய பண்பு. சேவை சார்ந்த ஒரு அமைப்பை விவரிக்க இந்த வார்த்தையை வழங்கலாம். சேவையை வழங்கும் போது மாற்றக்கூடிய சில தயாரிப்புகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, உணவகங்களில் உணவு ஒரு பொருளாக வழங்கப்படுகிறது, ஆனால் அது ஒரு சேவையாக கருதப்படுகிறது, சரிங்களா? இதை நீங்கள் இப்படியே எழுதிக்கலாம். நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின், தற்போது மூன்றாம் துறை உலகத்தில் முதலிடத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன்னா என்ன காரணம், மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுங்க, அதன் மூலமாக தான் வருமானம் அதிக அளவில் வருது. அங்கே இருக்கக்கூடிய, அந்த துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை தரம் தான் மற்ற துறைகளை காட்டிலும் முன்னணியில் இருக்குது. ஸோ அவர்களால் தான் மற்ற துறைகளில் இருக்க, அதாவது பொழுதுபோக்கு அம்சங்களில், சரிங்களா, அதுலெலாம் அவர்களால் தான் அதிகமாக கவனம் செலுத்த முடியுது. அவங்களால தான் அங்கே பொருளாதாரத்தை அந்த அளவுக்கு செலவு செஞ்சு அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் துறையில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுது, சரிங்களா? இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, உங்களுடைய கிராம பொருளாதாரத்தை பற்றி விவரிக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ கிராமங்கள்லையும் பார்த்தோம்னா பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தருடைய பொருளாதார, விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பொருளாதார நிலை, உற்பத்தி சார்ந்த துறைகளையும் கிராமங்கள்லையும் இருக்கும், சேவை சம்பந்தமான துறைகளும் கிராமங்களில் இருக்கும். அப்போ அவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே எழுதணும் நம்ம, சரிங்களா? இது உங்களுக்கு ஸ்கூலில் சொன்னால் எழுதுங்க, இந்த மாதிரி தான் எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஓகே குட்டீஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதில் என்னென்ன கொஸ்டின் படிக்கணும், இப்போ உங்களுக்கு கரண்ட்லி என்ன ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்குது, அதாவது 2021-22 சிலபஸ் என்ன ரெடியூஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.